Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராரா சரசுக்கு ராரா படத்தின் தயாரிப்பாளர் அருமை சகோதரி ஜெயலட்சுமி அவர்களே, இயக்குனர் கேஷவ் காபூர் அவர்களே, இந்த படத்தின் இசையமைப்பாளர் அருமை தம்பி அவர்களே, மற்றும் இந்த படத்திலே உண்மையாக உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்களே, நடிகர்களே, இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிற நான்கு நல்ல நடிகைகளே, என்ன ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அழைத்த உடனே தயாரிப்பாளர் உடனே என்ன வேலை இருந்தாலும் வந்து தன் கடமை அது என்று கடமையை உணர்ந்து வந்து அழைத்து மேடையை அலங்கரித்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாலு பேருமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறீங்க, தமிழ் நல்லா பேசுகிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறாங்க, தப்பு இல்லை, நல்லா பேசுகிறாங்க. ஆக அந்த நான்கு பேருக்கு நன்றி. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. ஒரு தாய், ஒரு அம்மா இவ்வளோ துணிச்சலாக தமிழ் படம் எடுக்க வந்துட்டீங்களே, அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். இறைவன் உங்கள் பக்கம் நின்று இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும். போட்ட பணம் நிச்சயமாக திரும்ப வந்துடும், கூடவே வரும். இந்த காலத்தில் போட்ட பணம் திரும்பி வந்தாலே பெரிய விஷயம். நிறைய படம் ரிலீஸே ஆகாமல் இருக்கு. ஏறக்குறைய இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஏறக்குறைய 250-300 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. படம் எடுத்துடுறாங்க, வீடை வச்சோ எதோ வாங்கி படம் எடுத்துடுறாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. எல்லாருக்கும் தெரியும் கியூபுக்கு குறைஞ்சபட்சம் 15-20 லட்சம் கட்டணும், சின்ன ஒரு 100 தியேட்டருக்குள்ளே போடணும்னா. அதே பப்ளிசிட்டி ஒரு 50 லட்சம் பண்ணணும். பிறகு இடையில கொஞ்சம் ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் ரிலீஸுக்கு முன்னால். ஆனால் வியாபாரம் ஆனால் தானே கொடுக்க முடியும். எல்லாரும் சொந்த பணத்தில் எடுத்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறவங்க தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வர்ற பட சின்ன படங்கள்லாம் அப்படி தான். அதில் இந்த அம்மாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிருக்கு. உங்களை பாராட்டுகிறேன் தம்பி. நைன் வே ஸ்டுடியோஸ் துணிச்சலாக வந்து நவம்பர் 3 தேதி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு படம் சக்திசரவணன் பிஆர்ஓ என்னை கூப்பிட்டாரு. வழக்கமாக பேரரசு, உதயகுமார், பாக்யராஜ் இப்படி தான் நாங்கள் நிறைய கலந்துக்குவோம். ஆனால் இப்போ பார்த்தா நான் மட்டும் தனியாக பயமாக இருக்குது. அதுவும் என்னடா இப்படி ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டாரு சக்தின்னு. ஆனால் அது உட்கருத்தை சொல்லுகிற போது ட்ரெய்லர்லாம் கொஞ்சம் அப்படி இருந்தது. தப்போன்னு இல்லை, இது ஏ அடல்ட் படம், அடல்ட் படம் இதுக்கு தான் இருக்கும். அடல்ட் ஏ எது கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் இருக்கும், இதை ரசிக்க ஆள் இருக்கானா, இருக்கு, இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. சரி, இப்போ வெற்றிகரமாக ஓடி 700 கோடிக்கு மேலே வசூல் சொன்ன ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹீரோயினி, இதை விட என்ன ரொம்ப நாகரிகமாக நடிச்சிட்டாங்களா? சமீபத்தில் வெற்றி படம், சரி நடிகை தமனா தான் சொல்கிறேன், இதை விட என்ன மோசமாக இருக்கீங்க? ஒன்றும் தப்பு இல்லை, தேவையான தேவை. சிலருக்காக நம்ம எப்படியாவது போட்ட பணம் நமக்கு வரணும், அதுக்கு பல விஷயங்கள் கமர்ஷியலாக பண்ண வேண்டியது, அப்புறம் தான் கமர்ஷியலாக பண்ணாங்க. ஆனால் டைரக்டர் தம்பி கேஷவ், உன்னுடைய தைரியத்தை பாராட்டுகிறேன், தயாரிப்பாளர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பாராட்டுகிறேன். இத்தனை டெக்னீஷியன் நடிகர்களையும் ஒற்றுமையோடு வேலை வாங்கியிருக்கிறாயே, அந்த நல்ல மனதை பாராட்டுகிறேன், திறமையை பாராட்டுகிறேன். இதில் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, நல்ல கருத்து தான், நகைச்சுவை கலந்த ஒரு படம் என்று சொன்னீர்கள்.
இப்படி ஏதாவது விஷயம் நாட்டில் நடக்குதானா? நடக்குது, நிறைய நடக்குது. அதில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இது வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றுங்க, யாரும் முகம் சுழித்து மனம் வருந்தி படம் பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் ஏயுஏஏ பிரிச்சிருக்காங்க. அதுவும் அவர் சென்சார் போர்டு அவரை ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. யார் கௌதமி அந்த அம்மா நல்லம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஏன் இவ்வளோ பெரிய வாதங்கள்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நக்மா பேர் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. நக்மா ஒன்றும் பெரிய எதுக்கு நக்மா பேர் இன்றைக்கி வைக்கவே கூடாது. அது வந்து ஒரு அமங்கலமான பேர், அதுக்காக சொன்னாங்களே என்னவோ. எந்த பேரை வைக்காமல் இருக்காங்க? சரி, ஒரு வெற்றி படத்தில் வந்து இதை காட்டி இது இதுன்னு எத்தனை டயலாக் பேசுகிறான்? இது நல்ல வார்த்தையா? எத்தனை பெரிய படத்துலையா அதை விடுறீங்க? இன்றைக்கி சில இந்த காட்சிகளை விட வெட்டு குத்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்த படங்களில் பார்த்தா ரணகலமாக இருக்குது, எல்லாமே பழிவாங்க. எழுத்துக்கெல்லாம் துப்பாக்கி, எழுத்துக்கெல்லாம் கத்தி. அதை இளைஞர்கள் பார்த்து கெட்டு போக மாட்டானா? இப்போ ஏழு கொலை கொலைகள்ல கொலை கொள்ளைகள் நடக்குத. 18 வயசு பையன் கத்தி தூக்கி தெரிகிறானே, அதற்கெல்லாம் சிலர் சொல்கிறாங்க படம் தான் காரணம், திரைப்படம். இப்போ நான் அப்படி இல்லைன்னு வாதம் பண்ணுறேன். ஆனால் இப்போ வர்ற படங்களை பார்த்தா, ஏன்னா அவங்க தலைவர்கள் பெரிய நடிகர்கள், அவங்க ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சிகரெட்டு பிடிக்க வேண்டாம் உடம்புக்கு கெடுதின்னு விளம்பரம் வருது. ஆனால் அது பெரிய ஹீரோஸ் ஃபாலோ பண்ணால் இளைஞர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெரிய இளைஞர்கள் அதை மதிக்க மாட்டேன்றாங்களே. பெரிய ஹீரோக்களை சிகரெட்டு பிடிப்பேன், இப்போ படத்தில் பார்த்தா சிகரெட்டு பிடிக்கிற காட்சி. அவன் தொண்டன், அவனுடைய ரசிகர், சிகரெட் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? அதனால் இதில் ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயங்களே இல்லை. இன்னொரு அவுட்டோரியனில் ஷூட்டிங் போலீஸ் தொல்லையை சொன்னார். நான் 3 மாதம் முன்னால் முதலமைச்சரை நாங்கள் சந்தித்தோம். சந்தித்தப்போ நான் ஒரு மனு கொடுத்தேன், இந்த லொக்கேஷன் சிட்டிலேயோ வெளியில் பண்ணால் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், போலீஸ் டிராஃபிக் வருவான், எல்லந்தோ வருவான், கிரைம் வருவான், ஐஎஸ் சார். இப்படி பல பேர் வந்து அத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு 25,000 ரூபா லொக்கேஷன் சார்ஜ் லஞ்சமே கொடுக்க விட்டு. அதனால் முதல்வர்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டேன், நீங்கள் செகண்ட் தலைமைச் செயலகத்தில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டால் தமிழ்நாடு பூரா எந்த போலீஸ் தொல்லையும் இல்லாமல் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படி அனுமதி கொடுங்க. அப்போ தான் எங்கள் சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ராரா சரசுக்கு ராரா, நான் 2004 ஒரு படம் எடுத்தேன், அதுக்கு சரசுக்கு ராரா சரசுக்கு ராரான்னு பேர் வச்சேன். சென்சார் போர்டில் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏ கொடுக்குறேன்னா நான் சொன்னேன், எனக்கு ஏ வேணாம், நான் பேரே எடுத்துட்றேன்னு அந்த பேரை எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் போல்டாக போராடி அதை வாங்கியிருக்கீங்க. அதை அப்படியே தெலுங்கில் பெல்லி சேஸ்கோ ப்ளீஸ் அப்படின்னு டைட்டில் அங்கே வச்சேன். ஆக நான் மறுக்கப்பட்ட ஒன்றை விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் போராடி அற்புதமாக வாங்கியிருக்கீங்க, போராட்டம். ஆனால் நீ வெற்றி பெறுவ தம்பி, இயக்குனரை நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற காலம் எப்படின்னா, கூட இருக்கவங்களே நமக்கு உதவியாக இருக்கிறது இல்லை, தொல்லையாக இருக்காங்க. ஆனால் அந்த இயக்குனருக்கு ப்ரொடியூசரும் மற்ற டெக்னீஷியன் எல்லாரும் அவ்வளோ ஒத்துழைப்பதற்காக தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் உட்காந்து மகிழ்ச்சியாக அவங்க பேரெல்லாம் மைக்கில் செய்வாங்க. அதனால் அந்த தம்பியை பாராட்டுறேன். அதான் ஒரு சின்ன எண்ணம், நம்மளை எல்லாரும் கைவிட்டு போயிடுவார். ஒரு கிராமத்துக்கு ஒரு தாசில்தார் போனார். எதுக்கு போனார்னா, அந்த ஊரில் வலை இருக்குது, மழை பயிர் பச்சை விளையுதா, பஞ்சம் இருக்கா, கிணத்தெல்லாம் தண்ணி இருக்கா அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தாசில்தார் அந்த கிராமத்துக்கு போனார். எல்லாத்தையும் பார்த்துட்டு எழுச்சி வந்து ஒரு கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கால் வழிக்கு விழுட்டார், உள்ள கிணத்துக்குள்ளே விழுட்டார்.
அப்போ அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் வந்து கயிற எடுத்து கொண்டு வந்து போட்டு அவரை தூக்குறாங்க. பிடிச்சிட்டாரு கயிறை, பாதி தூரம் தூக்கிட்டாங்க. அப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் தாசர்தார் ஸ்பீன் பியூன் ஓடி வந்தான். பியூன் ஓடி வந்து என்ன சொன்ன, எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, இந்த தாசில்தார் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், புது தாசில்தார் வந்துட்டாருன்னொடனே கயிறை பிடிச்சி தூக்கினான் இல்லையா, அப்படியே விட்டுட்டு புது தாசில்தார் ஓட்டான். இந்த காலம் அப்படித்தான், நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, கொஞ்சம் நலம் கெட்டால் விட்டுட்டு அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க அந்த காலத்தில் இந்த தம்பியோட ப்ரொடியூசருக்கு ஒத்துழைத்து டெக்னிஷியன்லாம் அரவணைத்து வேலை வாங்கி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. கேமரா பிரமாதம், ஏதோ ஒரு பெரிய ரிச் படம் எடுத்த மாதிரியே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால இது படம் நிச்சயம் உங்கள் கலெக்ஷன் வந்துடும். இது தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை. வெற்றி படம் அது ராரா சரசுகராரா என்ற படத்தை எல்லா மக்களும் பார்ப்பார்கள். எல்லா மக்களும் பார்க்கலாம் கூட, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மக்கள் இதை பார்த்து வெற்றி படமாக்குவார்கள். தயாரிப்பாளர் ஜெயலட்சுமி சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இயக்குனர் தம்பி நீ வெற்றி பெற வேண்டும். என் வந்த உடனே ஒரு ரோஜா மலர் கொடுத்தாங்க, அதோடு நிறுத்திருக்கலாம் கூட. இந்த சால்வை ஜிகினா சால்வை இது ஒன்றுத்துக்குமே உதவாது. ஒரு தடவை போட்டால் அப்படியே தூக்கி தான் போட்டுருந்தோம். என்னம்மா பண்ணுவோம் அதை வச்சு குட்டி புதுசாப்பாறையா அப்போ பயன்படுத்திட்டாரே பயன்பட்டாரே. அதை விட நான் சகோதரர்கள் பிஆர்ஓ சக்தி சார் எல்லாரும் சொல்கிறேன், ப்ரொடியூசர் சொல்லுங்கள், கைத்தறி ஆடை வாங்க சொல்லுங்கள். கைத்தறி ஆடை நம்ம திருப்பூர் சேலம் கோயம்புத்தூரில் நெசவாளிகள் செங்கல்பட்டு இங்கே நெசவாளிகள் நிறைய இருக்காங்க. அந்த கைத்தறி ஆடை வந்து ஒரு வருஷம் நமக்கு உடம்பு துடைக்க பல விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அதனால்தான் நான் அதை போட்டுக்கிறதே இல்லை. நம்ம பிஆர்ஓக்கள் அந்த உதவி பண்ணால் தமிழ்நாட்டில் அதான் ராஜஸ்தான் காரில் ஒதுக்குறோன்னு இல்லை, இது வேண்டாம் பயனற்றது இது, அதுக்காக இல்லைன்னா திருப்பி திருப்பி அஞ்சு ஃபங்க்ஷனுக்கு இதையே போட்டுருக்கோம். ஆகவே அதனால்தான் இந்த சால்வை தான் வேண்டாம், கைத்தறி ஆடையை எல்லோரும் பயன்படுத்துவோம், அது நம்மளுடைய தமிழ் நெசவாளி குடும்பத்தை வாழ வைப்பதாக இருக்கும் என சொல்லி, ராரா சரசுக்கு ராரா வெற்றி படமாக அமையும் வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.